சார், இடம் மாற்றி பார்த்ததுல எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்தது ஆசைப்பட்டது எல்லாமே இந்த சத்யப்பிரியாவை தான். நான் வாய்க்காலில் தவறி விழ போய் தான் இவங்க வீட்டுக்கே போனேன். அப்போ பார்த்த இந்த பொண்ணை திரும்ப இப்போ தான் சார் பார்க்குறேன். மற்றபடி இந்த பொண்ணோட முகம் கூட என் மனசில் பதியல. இவங்களும் ஆசையை வளர்த்துக்கிட்டதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? தம்பி, இது அநியாயம். நீங்க முத முத பொண்ணு பார்க்க வந்தது என் பொண்ணு சத்யாவ. இவ்வளவு பேசுற அளவுக்கு ஆசை காட்டி மோசம் செஞ்சிருக்கா இந்த சுந்தரம். சுந்தரம் கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர், பார்த்து ஜாக்கிரதையா இருந்திருக்க வேணாமா? மாப்பிள்ள வந்து உங்க பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா எனக்கு எப்படி சந்தேகம் வரும்? அவரை நானா ஒன்னு தேடி போலியே, அவரே தானே வந்தாரு. அவன் போய் சொல்றாங்க, இவனா போய் தான் அவர் மனசை மாத்திருக்கான். இந்த புது பணக்காரன் ஊர்லயே தான் தான் வசதியானவன், ஆடம்பரமானவன் காட்டிக்கிறான். தான் பொண்ணுங்களுக்காக இவர் எதையும் பண்ணுவாராம். ஆமையா, நான் புது பணக்காரன் தான், ஆடம்பரமா தான் இருக்கேன். அதுக்காக யார் வீட்டையும் கொள்ளடிக்கலையே, ஏமாத்தலையே, வஞ்சம் பண்ணி சொத்து சேர்க்கலையே. யார் விட்டு சோத்துலையாவது நான் மண்ணள்ளி போட்டிருக்கேன்னா? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பொண்ணுங்களை நல்லா பார்த்துட்டு இருக்கேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், நீ உன் பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்க, அதுக்கு மேலேயே வச்சுக்க. அதுக்காக உன் பொண்ணுக்கு அடுத்தவன் பார்த்த மாப்பிள தான் கேக்குதோ? வேணாம் நடேசா, தரகரை என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல பேசுன. அவ்வளவு ரோஷம் இருக்கிறவன் கௌரவமா நடந்துக்கணும். நீ பண்ண காரியத்தினால என் பொண்ணு செத்துருப்பாளடா. நீ மட்டும் உன் பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுப்ப, நான் என் பொண்ணை யமனுக்கு அள்ளி கொடுத்துட்டு காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? டேய், நீ பெத்தது மட்டும்தான் பொண்ணா? நாங்க என்ன கல்லையா பெத்திருக்கோம்? ஈனத்தனமான வேலையை செஞ்சுட்டு உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க. நடேசா, சந்தர்ப்பம் கிடைச்சது இஷ்டப்படி பேசாத. டேய், நான் பேசுவேண்டா. எவனோ பார்த்த மாப்பிளைக்கு உரிமை கொண்டாடுறிய, இது அறுக்குமான்னு கேப்பண்டா. வசதியான மாப்பிள்ள வேணும்னு தரங்கிட்டு நாடகம் ஆடுறியே, இது தர்மமானு கேப்பண்டா. வசதியான இடம்னு தெரிஞ்சதும் அப்பா அவன் பொண்ணு குறுக்கு வழியில போய் நான் பார்த்த மாப்பிளைய வளைச்சு போட்டிருக்கீங்களே, இது அசிங்கம் இல்ல? நடேசா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. யார பார்த்து வளைச்சு போடுறீங்கன்னு கேக்குற? இந்த சுந்தரத்தை பணத்துக்காக எதையும் செய்யற ஈனப்பிறவின்னு மட்டும் நினைக்காத. அடுத்தவன் மாப்பிள்ளைய தட்டி பறிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கேடு கட்டுவேன் கிடையாது. இது என்ன பெரிய மாப்பிள? இதை விட வசதியான இடத்தை பார்த்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஐயா, ஊர் பொதுவா நான் இப்ப சொல்றேன், இவருதான் மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணி என் பொண்ணு இந்த நிமிஷம் வரைக்கும் அவரே மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அதையும் மீறி என் பொண்ணு என் பேச்ச கேட்பாங்கிற நம்பிக்கையில சொல்றேன், இந்த மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு என் பொண்ணை கட்டி தர மாட்டேன். நாங்க பெருந்தன்மையா விளைவிக்கிறோம். அவர் பார்த்த மாப்பிள்ளைய அவர் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம். இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு அவர் முகத்துல முழிக்க மாட்டா. இனிமே எங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க யாரோ, நாங்க யாரோ. நாங்க பெருந்தன்மையா விளைக்கிறோம். இவர் பார்த்த மாப்பிள்ளைய இவர் பொண்ணுக்கே சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம். எதேச்சே நடந்த தவறுக்கு என் மேல பழி போறது நல்லது இல்ல. ஊர் உலகத்துல இல்லாத மாப்பிள, இவனை விட்டா வேற உனக்கு மாப்பிளே கிடைக்காதா? நினைச்சது இவங்களோட தான், அதனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. மேற்கொண்டு பேசி கல்யாணத்தை நடத்தலாம்.
நீங்க நல்ல விதமா சொல்லிட்டீங்க. ஆனா தம்பி என்ன நினைக்குதுன்னு தெரியணுமே. இவன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். எனக்கு சம்மதம்னா இவனுக்கும் சம்மதம்தான். தம்பி நீங்க சின்ன சிறுசு, யாரையோ பார்க்க வந்து யாரையோ பார்த்திருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் இடையில வந்தது இடையிலே போயிடணும். நீங்க சத்யகலாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு பஞ்சாயத்துல சொல்றோம். உங்க முடிவை சொல்லிடுங்க. ஏன்னா மனசுல முகம் பதியில அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சொல்லுங்க. இது அம்மாவோட கௌரவ பிரச்சனை. என் பேச்ச கேப்பேன்னு சபையில வச்சு சொல்லிருக்கேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணு முக்கியமா இல்ல அம்மா வார்த்தை முக்கியமா? தம்பி கேக்குறோம்ல, சொல்லுங்க. அவனை என்னங்க கேட்டுக்கிட்டு? நான் சொல்லிட்டேன் இல்லங்க, இந்த கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்னங்க, பொண்ணு ஆசைப்பட்டபடி கல்யாணத்தை முடிச்சிருங்க. வேண்டங்க. சம்மதமான எல்லார்கிட்டயும் கேட்டிங்களே, கட்டிக்கு போற என்கிட்ட கேட்டிங்களா? இதான் உங்க பஞ்சாயத்து தர்மமா? சபையில இப்படி எல்லாம் பேசக்கூடாது பாப்பா. பெரியவங்க நாங்களாம் இருக்கோம்ல. பொண்ணுங்க பேசக்கூடாதுன்னா அவங்க பிரச்சனையை ஏன் சபையில வச்சு பேசுறீங்க? இது என் வாழ்க்கை. ஆட்சேபனை இருக்கா இல்லையாங்கறத நான் தான் சொல்லணும். இங்க பாருமா, காலங்காலமா நாங்க இப்படிதான். நான் என்னன்னா, நீங்க சும்மா இருங்க. அந்த பொண்ணு ஏதோ சொல்ல நினைக்குது, நீ சொல்லுமா? எவ்வளவு ஒருத்தி போனா போதுன்னு விட்டு தர மாப்பிள்ள எனக்கு வேண்டாம். இவரை கட்டிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஏமா, இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி கிணத்துல விழுந்து சாகிற அளவுக்கு துணிஞ்சனி இப்ப ஏன் வேணாம்னு சொல்ற? கிணத்துல குதிச்சது உண்மைதாங்க. ஆசைப்பட்டவரு கிடைக்கலையேங்கிற ஆத்திரத்துல குதிச்சுட்டேன். ஆனா இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தானன்னு எனக்கே புரிஞ்சது. இவர நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அவருக்கும் என் மேல ஆசை இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவர் தான் என் முகத்தை சரியாவே பார்க்கல, என் முகம் அவர் மனசுலயே பதியலன்னு சொல்லிட்டாரு. அவளோட அப்பா பெருந்தன்மையா விட்டு கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு இவர பிச்சையா விட்டுட்டு போவாரு. இவர் என்னடானா, என் முகமே ஞாபகம் இல்லைங்கிறாரு. ஆனா அவரோட அம்மா நான் மிரட்டி சம்மதிக்க வைக்கிறேன்றாங்க. இப்ப இன்னொருத்திய மனசுல நினைச்சிட்டு இருக்கிற இவர எப்படி என்ன கல்யாணம் பண்ணி நிம்மதியா குடுத்துனா நடத்த முடியும்? அதுவும் இல்லாம அவளே வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ பிச்சைய போட்ட மாப்பிள்ள எனக்கு எதுக்கு? அவளுக்கும் அவ அப்பாவுக்கும் மட்டும்தான் மான மரியாதை கௌரவம் என்ன இருக்கா? அவரை விட எங்க அப்பா வசதியிலயும் கௌரவத்திலயும் கொஞ்சம் கூட குறைஞ்சவர் கிடையாது. அவங்களே வேணான்னு தூக்கி போட்ட மாப்பிளைய நான் ஏன் கட்டிக்கணும்? அம்மாடி அவசரப்படாதம்மா, நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ள தானே? ஐயோ பாட்டி, என் கண்ணு முன்னால இவரும் அவளும் கொஞ்சம் பேசுறத நான் பார்த்தேன். அப்புறம் எப்படி இவரோட எப்படி பாட்டி? அவ விட்ட எச்சில கையேந்தி வாங்க, நான் என்ன பிச்சைக்காரியா? இல்ல இவர் விட்ட வேற மாப்பிள்ளை எனக்கு கிடைக்காதா? நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வாங்க பாப்போலாம். எல்லாரும் என்ன மன்னிக்கணும், என் பொண்ணு பேசுனதுதான் எனக்கு சரின்னு படுது. எனக்கு இந்த சம்பந்தம் வேணாம். அம்மா நீங்க வெளியிருக்காருங்க, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேணா நடேசன் பேசி அந்த பொண்ணு சத்யகலாவை போதும் சபையில வச்சு இந்த ரெண்டு குடும்பத்துக்காரங்களும் எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. சத்யகலா சத்யபிரியா மட்டும் இல்ல, நான் செத்தாலும் இந்த ஊர்ல இருந்து பொண்ணை எடுக்க மாட்டேன், இனிமே இந்த ஊர் மண்ணையும் மிதிக்க மாட்டேன். வாட. என்னையே அது அநியாயமா இருக்கு. அவங்க பாட்டுக்கு பஞ்சாயத்தை கூட்டினாங்க, இப்ப என்னடா ஆளுக்கு ஒரு திசையா போயிட்டு இருக்காங்க. நம்மளாம் என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம்? ஏங்க நீங்க வேற மானத்தை வாங்குறீங்க. வாங்க போலாம், வாங்க.
அவர் மோதல முழிக்க மாட்டான் இனிமே எங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவங்க யாரோ நாங்க யாரோ இவர் பார்த்த மாப்ளையே இவர் பொண்ணுக்கே சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் சோகமா இருக்கியா அழுகழுகே வருதாக்கா மாமாவை உன்னால மறக்க முடியலையா அப்படிலாம் இல்லையே நான் ஏதோ ஒரு யோசனையில இருக்கேன் நீங்க போய் தூங்குங்க ஏன்கா போய் சொல்ற நீ அழுதுட்டு இருந்ததை நாங்க பார்த்தோமே எனக்கு அப்பா மேல கோவம் கோவமா வருதுக்கா உன்னையும் மாமாவையும் பிரிச்சிட்டாரக்கா எனக்கு அந்த மாமா தான் வேணும்னு அங்கே அழுதுருக்கலாம்லக்கா ஏன்கா நீ பேசாம வந்த நீ என்ன பெரிய தியாகியா நீ மாமா மேல எவ்ளோ ஆசை வச்சிருக்கக்கா நீ மாமாவை பார்க்க மாட்டேன்னு அப்பா சொன்னப்ப நான் பாப்பேன்னு அழுது அழுது அடம்பிடிச்சிருக்கலாம்லக்கா அப்பாவுக்கு வர வர கோவம் அதிகமா வருது இல்ல இப்பலாம் பாசமாவே இருக்கிறது இல்லக்கா அப்பாவ அப்படி எல்லாம் சொல்ல கூடாது உன்னை பார்த்தா பாவமா இருக்குக்கா அக்கா இங்க வந்தது உன் மனசுல இருக்கது அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏன்கா பேசாம இருந்த ஏய் இவ பேச மாட்டடி நம்ம அக்கா சரியான பயந்தாங்கோலி பெரிய தியாகின் நினைப்பு இவளுக்கு அப்ப வான்னு சொன்னாரா மாமா கிட்ட கூட சொல்லாம அப்படியே வந்துட்டா அக்கா இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போலக்கா நீ அப்பா கிட்ட ஏய் அதெல்லாம் இவ பேச மாட்டா அப்பானா அக்காவுக்கு சரியான பயம் எனக்கெல்லாம் பயம் கிடையாதுப்பா நான் போய் இப்பவே கேக்குறேன் பாரு நான் போறேன் அப்பா கிட்ட இதெல்லாம் இப்ப பேச கூடாது ஏன் பேச கூடாது நான் உன்ன மாதிரி மனசுல வச்சிட்டு அழ மாட்டேன்க்கா இன்னைக்கு நான் அப்பாவை நல்ல திட்டி விட்டு வரேன் பாரு அதுங்க பிரச்சனை தரமா பண்ண கூடாதுன்னு சொல்றல்ல விடுக்கா போ 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 படி நீ வாடி ஏய் அப்பா அப்பா அக்கா மாமாவை பார்க்க கூடாது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் ஏன்பா சொன்னீங்க நீங்க அக்கா மாமாவும் பாவம் இல்லையாப்பா யார் என்ன சொல்லிந்தாலும் அக்கா வந்த மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்லிந்தா அக்கா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்லப்பா அக்காக்கும் மாமாக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா ஏன்பா உங்களை பிரிச்சிங்க அப்பா கேக்குறால சொல்லுங்களேன்பா அக்கா சந்தோஷத்தை விட கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சாப்பா அப்படின்னா பொண்ணுங்களுக்காக வாழறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யாப்பா ஏய் சுமரடி சொல்லுங்கப்பா அது என் பொண்ணுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டி புருஷனா மனசளவுல ஆயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதுனப்பா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஏன்பா சொன்னீங்க அந்த மாமா தான் உன் புருஷன்னு அக்கா கிட்ட நீங்க தானேப்பா சொன்னீங்க மாமா செல்போன் கிஃப்ட் அனுப்பினப்ப சந்தோஷமா பேசுன்னு நீங்க சொல்லல அப்பா அக்கா ரொம்ப அழறாப்பா மாமாவை மறக்க முடியலையான்னு கேட்டா அவ பொய் சொல்றாப்பா ஆனா அழறாப்பா மாமா புடிச்சிருக்கான்னு அக்கா கிட்ட கேட்டு நீங்க தானப்பா அக்கா மனசுல ஆசையை வளர்த்தீங்க இப்ப நீங்களே அதை அழிச்சிட்டீங்களேப்பா இல்லம்மா நான் ஒண்ணும் அக்காவை அலவச்சிட்டீங்களேப்பா இப்படி பண்ண உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு அஞ்சலி அப்பா கிட்ட இப்படி பேசக்கூடாது அப்பா எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாருன்னு தெரியாது நீ இப்படியே பேசுறதால தான்க்கா அப்பா உன்னை நல்லா ஏமாத்திட்டாரு அப்பா உனக்கு கெடுதல் பண்ணிட்டாருக்கா ஏய் பேசாமரு அப்பாக்கு எது நல்லது கெடுதல் தெரியாது அப்பா கிட்ட எப்படி பேசுவாங்க உள்ள போடி நான் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன் உள்ள போடி நான் போக மாட்டேன்னு சொல்றல அப்பா பண்ண தப்பு 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 பண்ணிட்டு இருக்காரு அப்பா பண்ண தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் உக்கார்மா அவங்க சொன்ன மாதிரி அப்பா நிஜமாவே தப்பு பண்ணிட்டானாமா அவங்க கேக்குறப்ப உள்ளுக்குள்ள பதறுதுமா ஐயோ அப்படிலாம் இல்லப்பா பஞ்சாயத்துல எல்லாரும் அசிங்கமா பேசணும்னு என்ன பண்றேன்னு புரியலம்மா நீயும் உன் பொண்ணு மாப்பிள்ளைய வளைச்சு போட பாக்குறீங்களான்னு கேட்டான் பாரு அதை என்னால தாங்கிக்கவே முடியலம்மா அதனாலதான் அப்பா அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு நாங்க அப்படி இல்ல நிரூபிக்கிறதுக்கு வேற வழி தெரியலம்மா உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு நானே அதை இல்லைன்னு ஆக்கிட்டேனே ரொம்ப வேதனையா இருக்கு
என் கௌரவத்துக்கு அவன் சந்தோஷத்தை பலி கொடுத்துட்டம்மா. அப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்னப்பா, நீங்க இருக்கீங்க, என் சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் வராது. இல்லம்மா, மாப்பிளைய மறக்க முடியாம நீ கஷ்டப்படுவேன்னு அப்ப எனக்கு தோணல. என் பொண்ணுங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்ச நானே அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோங்கிற குற்ற உணர்ச்சியா இருக்குமா. அப்பா இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நீங்க எடுத்த முடிவுல எந்த தப்புமே இல்ல. என் கல்யாணத்தை விட என் சந்தோஷத்தை விட நம்ம குடும்ப கௌரவம் அதான்ப்பா எனக்கு முக்கியம். அவர் நீங்க பார்த்த மாப்பிளப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த இடம்னு முடிவு பண்ணி பிடிச்சிருக்கான்னு கேட்டதுனால பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு வேண்டானா, எனக்கும் அந்த மாப்பிள்ள வேண்டாம்ப்பா. தங்கச்சிங்க நீ அழுதுட்டு இருந்ததா சொன்னாங்களே, அவரை நினைச்சுதான் அழுதுருப்ப? இல்லன்னு பொய் சொல்ல மாட்டேன்ப்பா. கொஞ்ச நாள் பழக்கம்னாலும் சட்டுன்னு உறவே இல்லைன்னு ஆயிட்டதும் கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கு. ஆனா அதுக்காக அவரையும் நினைச்சு ஆழணும்னு அவசியம் இல்லையே. கொஞ்ச நாள் பழக்கம் தானே, சீக்கிரம் மறந்துடலாம். உங்களுக்கு நாங்க முக்கியம்னா எங்களுக்கு நீங்க முக்கியம்ப்பா. உங்களை விட அவரை மறக்கிற வேதனை எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பா கொஞ்ச நாள் அவரை மறந்துருவேன்ப்பா. எனக்காக வருத்தப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா. அம்மா இத நீ மனசாரதான் சொல்றியா? அப்பா மேல எந்த கோபமும் இல்லையே? துளி கூட இல்லப்பா. இத்தனை வருஷமா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கேட்காமலே வாங்கி கொடுத்து பாசமா வளர்த்துருக்கீங்க. இதுதான் நல்லதுன்னு நீங்க முடிவு பண்ணா அது சரியாதான்ப்பா இருக்கும். நான் எடுத்த முடிவு சரின்னா இனிமே அந்த தம்பிக்கிட்ட? இல்லப்பா, இனிமே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்திலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். என்ன நீங்க நம்பலப்பா? அப்பா என்ன நினைச்சு நீங்க வருத்தப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. இப்படி எல்லாம் வருத்தப்படாதீங்க, அதுக்கு அவசியமே இல்ல. சரிமா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடலாம்ப்பா. அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. பழையபடி நான் உங்க பொண்ணுப்பா. நாம எப்பவும் போல இதே மாதிரி இருக்கலாம்ப்பா, சரியாப்பா?